பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு டெலிபோன் டைரக்டரின் மீது இப்படி எழுதியிருந்தது, இந்த டெலிபோன் டைரக்டரி அச்சிட எவ்வளவு செலவு, இப்பொழுது உங்கள் கைகளிலே அது கிடைக்கும்படியாக அதை விற்பனை செய்வதற்கு மொத்த தொகை இவ்வளவு, இவ்வளவு விலை கொடுத்து நீங்கள் இதை வாங்கியிருக்கிறீர்கள், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களையும் பக்கங்களையும் நீங்கள் அடிக்கோடுகளாம், வண்ண மையினால் குறிக்கலாம், ஓரங்களிலே எழுதலாம், பக்கங்களை மடக்கி வைத்து குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கென்று அதை குறிப்பிட்ட நேரங்களிலே திறந்து கொள்ளலாம், இதன் மீது அடையாள காகிதங்களை கூட நீங்கள் வைக்கலாம். இப்படியாக இந்த டைரக்டரியை எவ்வளவு அதிகமாய் பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் இதனுடைய விலை உயர்ந்து கொண்டே போகும். ஆனால் நீங்கள் அந்த விலையை செலுத்த வேண்டியதில்லை, அந்த பயனை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறது. நாம் ஒரு புத்தகம் பயன்படுத்தத்தான் அதனுடைய மதிப்பு உயர்கிறது, அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அதிக பலன் அளிக்கிறது. கர்த்தருடைய வேதமும் அப்படித்தான், அதை வாசிக்க வாசிக்கத்தான் அதிக பயன் பெறுகிறது. அதை ஓரமாக தூக்கி வைத்து அதன் மீது நான் பக்தியாக இருக்கிறேன் என்று சொல்வதனால் அல்ல, அதிகமதிகமாய் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கும் போதுதான் அதன் மதிப்பு நமக்குள்ளேயே உயர்ந்து கொண்டே போகிறது, நாமும் அதனாலே உயர்ந்து கொண்டே போகின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்தி நம்பிக்கையை ஊட்டி இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி கற்பிக்கின்ற ஒன்றுதான் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆற்றமாவே விழிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. எபேசியர் 6:17 ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாக்கிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் ஆவிக்குரிய ஒரு பட்டயம், சத்துருவை எதிர்த்து யுத்தம் செய்ய உதவும் கருவி. தேவகுமாரன் சோதிக்கப்பட்ட போது அவர் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொண்டு சத்துருவை மேற்கொண்டார். உயிரளிக்கிற அவருடைய வசனம், உயிர்களை காக்க பயன்படுகிற அவருடைய வசனம், நம்பிக்கையூட்டும் அவருடைய வசனம், சமாதானத்தை தருகிற வசனம், அதை நாம் நேசித்து வாசிப்போமாக, அப்பொழுது மிகுந்த பலன்களை பெற்றுக் கொள்வோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை வாசித்து தியானிக்க நல்ல கிருபைகளை தந்தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமிழப்பிதாவே, கிருபை உள்ளவரே, உங்கள் வேதம் பரிசுத்தம் சத்தியம் உள்ளது, விஸ்தாரமானது, ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறது, எங்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பது, அதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதாகமம் தருகின்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்து இந்த நாளில் எங்களை விளையாடுக்க வேண்டும் என்று கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறேன். ஆமென். ஆமென்.